ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம். முடக்கத்தாங்கீரை தோசை. முடக்கத்தாங்கீரை வந்து வீக்லி 2 times சாப்பிட்டிங்கன்னா முடக்கு வாதம், முட்டி வலி, ஜாயின்ட் பெயின் எல்லாமே சரியாகும். இந்த தோசைக்கு வந்து 1 குட்டி வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 3 பல்லு பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வானலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வானலில் இருக்கிற ஹீட்டே போதும். கீரையும் வானலில் போட்டு ரெண்டு திருப்பி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கீரையை வந்து வானலில் சேர்க்கணும். சேர்த்து அந்த சூடிலே கீரை இருந்தால் போதும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கீரை வந்து சூடெல்லாம் ஆறி இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இந்தமாரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த கீரைக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து எல்லா கீரையும் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த கீரை வந்து கசக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அவாய்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 டைம் வந்து இந்த கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் வலி, முடக்கு வாதம், முட்டி வலி எல்லாமே சூப்பராக கேட்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக முட்டி வலி எல்லாமே சரியாகும். உங்களுக்கு நல்லா சூப்பராக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது, நல்ல சூப்பர் கலரில் இருக்குது. இப்போது நம்ம தோசைக்கல் வச்சு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ரோஸ்ட் போடுவாங்கள்ல அந்தமாரி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மெலிசாக ஊற்றி தோசை ரெடியானதுக்கப்புறம் இது கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் கார சட்னி வந்து வீடியோ வந்து போடுறேன், அந்த சட்னி நீங்கள் அரைச்சி பாருங்கள். அந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த சட்னி செய்கிறதுக்கு. இந்த கார சட்னி தான் நான் சொன்னேன், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ தோசைக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.